பிம்பிள்ஸ் அல்லது ஆக்னி தமிழில் முகப்பரு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த நாட்களில் கருதப்படுகிறது. ஆண்கள் என்றாலும் சரி பெண்கள் என்றாலும் சரி முகப்பருவினால் அவதிப்படுகிறவர்கள் இளம் வயது வாலிபர்களும் சரி இளம் வயது கன்னி பெண்களும் சரி ரொம்ப இதனால பாதிக்கப்படுறாங்க. அதன் நிமித்தமாக மன கஷ்டமும் அடைகிறார்கள். சரி, இந்த பருக்களை போக்குவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? இயற்கையான வழி இருக்கிறது. அதை குறித்துதான் இந்த வீடியோ பதிவிலே நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லப் போகிறேன். கவனமாக கடைசி வரை நன்றாக கேட்டு பயனடையுங்கள். நீங்க எல்லாருமே, நீங்கள்னா குறிப்பாக இந்த இளம் வயது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வாலிபர்கள் கன்னி பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, செயற்கையான அழகு சாதன பொருட்களை மிகவும் அதிகமாக உபயோகிக்கிறார்கள். அதனால் அவங்களுக்கு அவருடைய சருமம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. வியர்வை மற்றும் நாம் இந்த எண்ணெய் பொருள் சுரக்கிற எண்ணெய் பொருட்கள் வெளியேற முடியாமல் அது நிமித்தமாகவே பருக்கள் வருகிறது. எனவே இந்த செயற்கை அழகு சாதனங்களை அதிகமாக உபயோகப்படுத்துவதை நிறுத்திவிட்டு இயற்கை முறைக்கு வந்து பார்க்கலாம். முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா தேன். இந்த தேனை வந்து நம்ம ரொம்ப ஜாஸ்தியா உபயோகப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் முகப்பரு இருக்கிற இடங்கள்ல மட்டும் உபயோகப்படுத்தினால் போதும். தேனை அந்த முகப்பரு மேல கொஞ்சம் தடவி அரை மணி நேரம் கழிச்சு நல்ல குளிர்ந்த தண்ணீரினால் கழுவ வேண்டும். அதனால் இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தால் இது ஒரு இயற்கை முறை, நிச்சயமாக இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும், எஃபெக்டிவா இருக்கும், முகப்பரு மறைந்து போய்விடும். அடுத்த ஒரு இயற்கை முறை என்னன்னா டீ ட்ரீ ஆயில், அதாவது தேயிலை எண்ணெய். தேயிலை எண்ணெய நேரடியா முகத்துல நம்ம அப்ளை பண்ணலாம், ஆனா ஸ்கின்ல கொஞ்சம் எரிச்சல் வரும். அதனால அதுக்கு அந்த தேயிலை எண்ணெயோட விட்டமின் இ ஆயில் சமமா அல்லது தண்ணியை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அந்த ட்ரீ ஆயில நம்ம முகத்துல தடவி அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு முகத்தை கழுவிட்டோம்னா முகப்பருக்கள் முற்றிலுமாக மறைந்துவிடும். அடுத்தது ஆப்பிள் சீடர் வினிகர். ஆப்பிள் சீடர் வினிகர் இதுல ஒரு டீஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகரோட ஒரு டீஸ்பூன் தண்ணீர் கலந்து அதை வந்து நம்ம பஞ்சு இருக்கு இல்லையா, பஞ்ச உருண்டையா வச்சு, பஞ்சு உருண்டையாகவே கிடைக்கும், அத அந்த இந்த கலவையில நனைத்து முகம் பூரா நல்லா தடவணும். தடவி கொஞ்சம் லேசா மசாஜ் பண்ணணும். இந்த ஆப்பிள் சீடர் முகத்துல யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் முகத்தை கழுவணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் அதுல ஒரு புளிப்பு வாசனை இருக்கும், அந்த புளிப்பு வாசனை எல்லாருக்கும் பிடிக்காது. உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா நீங்க கழுவிடலாம், முகத்தை நல்லா கழுவிக்கலாம். மற்றொரு தீர்வு கற்றாழை. கற்றாழையில கட் பண்ணி உள்ள பாத்தீங்கன்னா நுங்கு மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அதை எடுத்து அதுல கொஞ்சம் மஞ்சளா ஒரு திரவம் இருக்கும், அதை நல்லா கழுவி எடுத்துட்டு அந்த வெள்ளை கற்றாழை இருக்கு இருக்குது இல்லையா, அதுக்கு கற்றாழை சோறு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து நல்லா மசித்து அதுக்கப்புறம் அது ஜெல் மாதிரி ஆயிரும். நம்ம மசிக்கும் போது ஜெல் மாதிரி ஆயிரும். அந்த ஜெல்ல எடுத்து முகம் பரு இருக்கிற இடங்கள்ல தடவினால் முகப்பரு காணாமல் போயிடும். முகத்துல டேஜஸ், அதாவது ஷைனிங் ரொம்ப நல்லா கூடும். முகத்துல எண்ணெய் பசை ரொம்ப வெகுவாக குறைந்துவிடும். இன்னொரு ஒரு எளிய முறை இருக்கிறது, தயிர் இருக்கு இல்லையா, தயிர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். ஏற்கனவே நம்ம வாங்குற தயிர் எல்லாம் கொஞ்சம் தண்ணியா தான் வருது, அதனால தண்ணி சேர்க்கணும் கூட அவசியம் இல்ல. ரொம்ப கட்டியா தயிர் இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிட்டு அதை முகத்துல நல்லா பூசிக்கிறணும். ஒரு 30 நிமிஷம் கழிச்சு முகத்தை கழுவிட்டோம்னா அந்த பருக்கள் அதோட சேர்ந்து இந்த வீங்கின சருமம் எல்லாமே கியூர் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது.
ஒவ்வொரு நாளும் கூட செய்வான். தொடர்ந்து நீங்க அதை பயன்படுத்தினீங்கன்னா அந்த காரியங்களை பருக்கள் உங்களுக்கு வேகமாக குறைவதை நீங்களே உணர்ந்து கொள்ளலாம். நல்லா கியூராயும் முகம் பொழிவாயிடுச்சுன்னா இந்த முறைகளை, அதாவது அவ்வளவு முறையையும் ஒரே நாளில் செய்ய சொல்லல, நல்லா கவனிங்க. நான் ஒரு நாலஞ்சு முறை வகைகளை சொல்லியிருக்கிறேன், அதுல உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. ஒரே நாள்ல ஒன்று அல்லது இரண்டு செய்யலாம், அதாவது காலையில் ஒரு தடவை மாலை ஒரு தடவை செய்யலாம். இத உங்களுக்கு எது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதை தொடர்ந்து செய்யலாம். நல்ல பருக்கள் எல்லாம் போய் முகம் வந்து பொலிவாகி விட்டது, நல்ல தேஜஸா இருக்கு. உங்களுக்கு தெரியதை விட உங்க அம்மா அப்பா குடும்பத்தினர் நண்பர்கள் சொல்லுவாங்க, என்ன முகத்துல ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது, பார்க்க நல்லா இருக்கிய அப்படின்வாங்க, பருவெல்லாம் காணுமே அப்படின்வாங்க. அந்த நல்லா ஆனதுக்கு அப்புறம் இதை போட்டு ரெகுலரா போட்டு தடவிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இதை யூஸ் பண்ணா உங்களுக்கு அந்த இது மெயின்டைன் ஆகும். அந்த பருவு வராமல் உங்க முகம் வந்து ஒரு அந்த தேஜஸ், அந்த ஷைனிங், அந்த சர்மமானது எப்பவுமே ஒன்று போல இருக்கும். சுருக்கங்கள் தெரியாது, வயது ஆவது வந்து அந்த தோல் சுருக்கங்கள் அதுதான் வயதை காமிக்கிறது. அந்த தோல் சுருங்காமல் இருப்பதனால் நமக்கு வயது, நம்முடைய உண்மையான வயது யாருமே டக்குன்னு சொல்ல முடியாது. இளமை எப்பொழுதும் உங்களோடு இருக்கும், சந்தோஷமா இருக்குது அது கேட்கும் போது. ஆனா அதே சமயம் நீங்க வந்து உங்க லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் மாத்திக்கணும். அது ஏற்கனவே இன்ட்ரோல சொல்லியிருக்கேன், செயற்கை அழகு சாதனங்களை ரொம்ப பயன்படுத்தாதீங்க. உங்க உணவு முறையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். ஆயிலி சப்ஸ்டன்ஸ், பொரித்த உணவுகள்லாம் அதிகமாக சாப்பிடாதீங்க. இதை பத்தி இன்னொரு வீடியோல பேசலாம். இது வரைக்கும் நீங்க பொறுமையா பார்த்ததுக்கு உங்க அனைவருக்கும் நன்றி. இன்னும் ஒரு நிமிடம் மாத்திரம், ஒரே ஒரு நிமிடம் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய பொருளாதார விடுதலை, ஒரு பொருளாதார உயர்வு, அதை குறித்த ஒரு விஷயத்தை நான் இப்ப உங்களுக்கு அடுத்த ஒரு நிமிடத்துல சொல்லி முடிக்கிறேன். அதோடு சேர்த்து அதே ஒரு நிமிடத்துக்குள்ள உள்ளாகவே உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்தினருக்கு, உங்கள் நண்பர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை பற்றி நான் சொல்லுகிறேன். உதாசீனம் பண்ணிடாதீங்க, ஏதோ இவர் வந்து தவறாக சொல்லுகிறார் அப்படின்னு நினைக்காதீங்க. நேர்மையான முறையில் ஒரு நல்ல காரியத்தை சொல்லுகிறேன், கேட்டு பயனடையுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோல நாம் சந்திப்போமா? நன்றி. எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கும் போது உங்கள் பணம் 3 வருடங்களில் 2 மடங்காக பெருகும். 12 வருடங்களில் உங்கள் பணம் 16 மடங்கு பெருகும். நீங்கள் வங்கியில் பணம் போடும்போது 12 வருடங்களில் உங்கள் பணம் 2 மடங்காக மட்டுமே பெருகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கி நன்றாக பயனடையுங்கள். நன்றி. வேலை தேடிக்கொண்டிருப்பவரா நீங்கள்? உங்களுக்கு கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை. 3 முக்கியமான தகுதிகள் தேவை. 1 நேர்மை, 2 தன்னம்பிக்கை, 3 விடாமுயற்சி. உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்கிற இலக்கை நீங்களே நிர்ணயித்துக் கொண்டு உற்சாகத்துடன் உழைத்தால் நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு சம்பாதிக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளவும். நான் உங்கள்கிட்ட 3 உதவிகளை கேட்கிறேன். 1, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2, ஷேர் பண்ணுங்க. 3, லைக் பண்ணுங்க.